யூடியூப் சேனலில் பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியதாக சௌபசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மே 4 தேனியில் வைத்து கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல திருச்சி சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் காவல்துறையினர் சௌபசங்கரை கைது செய்தனர். இவர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருச்சி மாவட்ட முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் சௌபசங்கர் மீது மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்தனர். இந்த வழக்கில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக கோவையிலிருந்து சௌபசங்கர் திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டு திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை போலீஸ் காவலில் 7 எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோரியிருந்த நிலையில் 1 மட்டும் நீதிபதி அனுமதி வழங்கினார். 1 போலீஸ் காவல் முடிந்த நிலையில் சௌபசங்கர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிபதி, உங்களை எதுவும் டார்ச்சர் செய்தார்களா, காவல்துறை விசாரணையில் ஏதாவது நடந்ததா என்று கேட்டபோது இல்லை என சௌபசங்கர் பதிலளித்தார். கோவை சிறையில் உளவியல் ரீதியாக பிரச்சனை உள்ளது, அங்கு எனக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது, ஆகையால் சென்னை அல்லது திருச்சி சிறைக்கு என்னை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய சௌபசங்கருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். பின்னர் மே 28 வரை சௌபசங்கரை கோவை சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோவை சிறைக்கு மீண்டும் சௌபசங்கர் அழைத்து சென்றனர். இதனிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை சௌபசங்கர் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பத்திரிகையாளர் செல்வராஜ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் சௌபசங்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யலாம், சௌபசங்கர் தனது நெருங்கிய நண்பர்கள் பெயரில் வாங்கிய பினாமி சொத்தின் அடிப்படையில் 2 முன்பு பணியில் இருந்து நீக்கப்பட்டார். இதனிடையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி எந்த ஒரு அரசு ஊழியரும் ஓய்வு அல்லது பணியில் இருந்து BRS பெற்று 5 அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் வழக்கு பதிவு செய்யப்படலாம். சௌபசங்கர் மீது TBAC வழக்கு பதிவு செய்தால் சட்டவிரோத பண பரிமாற்றம் இருப்பதால் அந்த வழக்கு அமலாக்கத்துறை வசம் ஒப்படைக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.